ஜொமேட்டோ டெலிவரி பாய் ஒருத்தர் அவங்க கஸ்டமரை தாக்கி அந்த சின்ன பொண்ணு மூக்கு உடைஞ்ச ரத்தம் கொட்டி அழுதுகிட்டு போட்ட ஒரு வீடியோ இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த பிரச்சனையில் யார் மேலே உண்மையிலே தப்பு, இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல் ரிப்போர்ட் என்ன, இதை பற்றி நீங்கள் பேச முடியுமான்னு சில நண்பர்கள் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவையே முழுமையாக பாருங்கள், யார் மேலே குற்றம்னு நாம் கண்டுபிடிக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். எல்லோருக்கும் புரியும்படி தெளிவாக சுருக்கமாக பேசிடலாம். இந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய் கேஸ் இந்த மாதம் 9ஆம் தேதி மார்ச் 9 பெங்களூர் நகரத்தில் நடந்திருக்கு. அங்கே ஹிட்டேஷா அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அது என்ன இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான். அதாவது இந்த சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் மூலமாக சமூகத்தில் ஒரு தாக்கத்தை, ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தக்கூடியவங்க அந்த இன்ஃப்ளூயன்சர். இந்த ஹிட்டேஷா வந்து அழகு சார்ந்த, அழகு பொருட்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சராக செயல்பட்டுருக்கிறாங்க. மார்ச் 9ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு அவங்களுக்கு கடுமையாக பசிச்சதால் இந்த ஃபுட் டெலிவரிங் ஆப்பாக இருக்கக்கூடிய ஜொமேட்டோவில் ஒரு சாப்பாடு, ஒரு உணவுப் பொருளை ஆர்டர் பண்ணுறாங்க. கடும் பசி, ஏற்கனவே நேரம் அதிகமாகிடுச்சு. ஆனால் ஆர்டர் பண்ணி அன்னைக்குன்னு பார்த்து 1 மணி நேரம் ஆகியே அந்த சாப்பாடு டெலிவரியே ஆகலைங்க. 4:30 வாக்கில் என்ன பண்ணிட்டாங்க, போடா இந்த சாப்பாடே வேணாம்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணுறான்னு முடிவு பண்ணி, அந்த கஸ்டமர் கேர் முன்ன மாதிரி ஃபோன்லாம் கிடையாது, இப்போலாம் வாட்டு தான், சாட் பாக்ஸ் போயிட்டு டைப் பண்ணி அதை கேன்சல் பண்ண முயற்சி பண்ணும்போது காலிங் பெல் தட்டுறாங்க. திறந்து பார்த்தா அந்த சாப்பாடை டெலிவரி செய்ய வந்திருக்கக்கூடிய காமராஜ் என்ற இளைஞர் கையில் உணவுப் பொருளோடு நிற்கிறார். எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், எனக்கு கேன்சல் பண்ண போகிறேன்னு ஹிட்டேஷா பேச பதிலுக்கு அவர் பேச பேச்சு வாக்குவாதமாக மாறி கைகலப்பில் முடிகிறது. சிறிது நேரம் கழித்து ஹிட்டேஷா ட்விட்டரில் ஒரு வீடியோ போடுறாங்க. அதில் மூக்கிலிருந்து மூக்குடைஞ்சு ரத்தம் கொட்டுது. சாப்பாடு டெலிவரி கொடுக்க வந்த ஒரு ஆள் என்னை அடித்து கெட்ட வார்த்தையில் கண்ணாபினான்னு கத்தி என் கதவை தள்ளி என் வீட்டுக்குள்ளே பலவந்தமாக நுழைஞ்சி அந்த உணவுப் பொருளை எடுத்து பயந்து போய் தனியாக ஒரு சிங்கிளாக வாழ்ந்துட்டுருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நான் தற்காப்புக்காக என்னுடைய காலனி எடுத்து தாக்க முயற்சி பண்ணும்போது பதிலுக்கு என்னை தாக்கி மூக்கு உடச்சிட்டு போயிட்டார், இது நியாயமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. பிச்சுக்கிட்டு ஓடிச்சு சோஷியல் மீடியாவில். சாதாரணமாகவே இது மாதிரி வீடியோ ஓடும், அதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் சொல்லவா கேட்கணும், பயங்கரமாக ஓடி எல்லோருமே தாக்குங்கள், அவரை தூக்குங்கள், அவரை கைது செய்யுங்கள்னு ஹிட்டேஷாக்காக, பாதிக்கப்பட்ட ஹிட்டேஷாக்காக மொத்த சோஷியல் மீடியாவும் குரல் கொடுத்தது. ஜொமேட்டோ நிறுவனம் சம்பந்தப்பட்ட அந்த காமராஜ் என்ற ஊழியரை பணியிடை நீக்கம் செய்தது. காவல்துறை காமராஜை கைது செய்தது. ஹிட்டேஷா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காமராஜ் சிறையில் அடைக்கப்பட்டார். இது சீசனுடைய ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கலாம், ஒரு எபிசோட்னு வச்சுக்கலாம். ஆனால் அடுத்து வேற ஒரு ட்விஸ்ட்டு காத்திருந்தது. ஜாமீனில் வெளியே வந்த காமராஜை ஒரு தேசிய நேஷனல் மீடியா போய் பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் சைடு ஸ்டோரி என்ன, அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அவர் அழுதுகிட்டே சொல்ல, ஒன்றுமே இல்லைங்க, நான் லேட்டாக கொண்டு போயிட்டேன் சாப்பாடை, ஆனால் நான் உண்மையிலே வேகமாக ரெஸ்டாரண்ட்லேருந்து போனேன். போகிற வழியிலலாம் சாலை வேலை நடந்துக்கிட்டு இருந்தது, போகிற வழியிலலாம் ஏதோ ஒரு தடைகள் இருந்தது, எல்லா தடையும் தாண்டி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் நான் சாப்பாடு கொடுக்க போகும்போது அந்த மாதிரி ரொம்ப கோபப்பட்டாங்க. என்னடா அது வம்பா போச்சு, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கங்கன்னு சாப்பாடு எடுத்து நான் லிஃப்ட் வரைக்கும் வந்துட்டேன், பின்னாடியே துரத்தி வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி செருப்பை கழட்டி என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. கண்ணாபினான்னு அடித்தாங்க. தற்காப்புக்காக நான் அதை தடுக்க அவங்க அடிக்க அடிச்சுக்கிட்டு இருந்த அவங்களுடைய கையே அவங்க மேலே பட்டு அதுலேருந்து மோதிரம் குத்தி அவங்க மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. நான் பயந்துட்டேன், ஏன்னா ஒரு பொண்ணு ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, அவங்க அடிக்கிறாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரத்தம் வருது, ஐயோ நம்மளே யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, அங்கேருந்து நான் வந்துட்டேன். லிஃப்ட்டை கூட பயன்படுத்தாமல் படிக்கட்டு வழியாக ஓடியே நான் வந்துட்டேன், இதுதாங்க நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இதுதான் அதர் சைட் ஆஃப் தி ஸ்டோரின்னு நேஷனல் மீடியாவில் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஹிட்டேஷா மேலே காமராஜ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களான் கேட்டதுக்கு, இல்லைங்க நான் யாருமேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலிங்க, எனக்கு வேலை தாங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையே இந்த வேலை தாங்க, எனக்கு என் வேலை இருந்தால் போதும், என் வாழ்க்கை கிடச்சா போதும், எங்கள் அப்பா செத்து 15 வருஷம் ஆச்சு, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் எங்கள் குடும்பத்துக்கே சம்பாதிக்கணும்னு அவர் அழறாரு. அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் சர்ஃபேஸ் ஆகுது. முன்னாடி வந்த ஹிட்டேஷாவின் வீடியோவை விட இது வைரல் ஆகுது. இதையும் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. முன்னணி நட்சத்திரங்கள், ஹீரோயின்ஸ், பெரிய செலிபிரிட்டி ஸ்டார்ஸ்லேருந்து சாமானியர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், யாருமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட இதை பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. ஏன் இப்போ ஹிட்டேஷா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்சர், அவங்களுடைய வீடியோ வந்து சர்ஃபேஸ் ஆகி வைரல் ஆகிறதுக்கு அது எப்படிலாம் வைரல் ஆகிடும், நம்மளால் ஈஸியாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு டெலிவரி பாயுடைய வீடியோ ஏன் சர்ஃபேஸ் ஆகுது, பயங்கரமாக வைரல் ஆகுதுன்னா, ஹிட்டேஷா சொல்லும் கதையை விட இதில் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறதாக எல்லோருமே சொல்கின்றனர். இவருடைய கண்ணீர் உண்மையாக இருப்பதாக அனைவருமே சொல்கிறார்கள். ஒரு டெலிவரி பாய்
இவ்வளோ விஷயத்தை வந்து பண்ணுவதற்கான வாய்ப்பு கம்மி, இவர் சொல்கிறது தான் உண்மைன்னு எல்லோருமே பிலீவ் பண்ணுறாங்க. சரி, யார் இந்த காமராஜ்? இட்டேஸா இன்ஃப்ளூயன்சர். ஓகே, காமராஜருடைய பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, அவர் 2.5 வருஷமாக கிட்டத்தட்ட 26 மாதமாக ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அவர் மேலே. 5-star ரேட்டிங் இருக்குல்ல, அதில் 4-star இருந்தாலே அவர் சூப்பர் பாய், பயங்கரமாக டெலிவரி பண்ணுறான்னு அர்த்தம். 4.75 ரேட்டிங்ஸ் வைத்திருக்கக்கூடிய டாப் பெர்ஃபார்மிங் டெலிவரி பாய் தான் காமராஜ். ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக எளிமையான ஒரு குடும்பம், அவருக்கு ஆங்கிலம் நுனிநாக்கு ஆங்கிலம் சுத்தமாக வராது. ஹிதேஷா கிளைம் பண்ணுற மாதிரி இவர் திட்டி இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அதையும் தாண்டி அவர் வந்து இப்படி அஃபென்சிவாக ஒரு விஷயத்தில் இறங்குறாரு, அப்யூசிவாக இறங்குறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும், அப்படி எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை. ஆக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹிதேஷா மேலே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணது, காமராஜ் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் வந்து எப்படி அவமானப்படுத்தியது, உண்மையை தெரிவித்து சொன்னது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக முதல்ல தாக்கியது அப்படின்னு அவங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணுது. சட்டம் பெண்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்கு, நிறைய பாதுகாப்பை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே சட்டம் என்பது ஒரு பெரிய வரம் பெண்களுக்கு, நிறைய ஒரு டூல்ஸை, நிறைய ஐ மீன் ஒரு நிறைய அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பை குறிப்பிட்டு, இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி வன்முறை சம்பவங்களின் மீது அவர்கள் பக்கம் நிற்பதற்காக சட்டம் நிறைய வழிவகைகளை செய்திருக்கிறது. ஆனால் அதை வந்து தன் மீது ஒரு வன்மத்தோடு, தன் மீது வன்முறை நிகழாத போதும் தன்னை விட சாதாரணமான ஏழைகளின் மீது, வறியவர்களின் மீது தவறாக பயன்படுத்துவது என்பது அது போல ஒரு தவறான விஷயம் இருக்கவே முடியாது. ஏற்கனவே நசுக்கப்பட்ட, 1000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்களுக்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது, அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய இதை போன்ற ஒரு சிலரால் நிறைய உண்மையான பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க யாரை கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட, ஒருவேளை அவங்க போய் சொல்கிறாங்களோ, உண்மையாக யாரோ ஒருத்தங்க வந்து அட்டாக் பண்ணால் கூட இதேஷா மேலே போய் சொல்கிறாங்களான்ற ஒரு ஐயம், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு அபாயத்தை இந்த கேஸ் உணர்த்தியிருக்கு. அப்போ இட்டேஷா மேலே தான் குற்றமா, இல்லை காமராஜ் மேலே தான் குற்றமா? நடுவில் ஒருத்தருக்காரு ஜொமேட்டோ, அவர் யார்? வருஷா வருஷம் இவர் ஏதாவது ஒரு செய்தியில் மாட்டிக்கிட்டே இருப்பார். 2019 ஒரு செய்தி, அவரால் ஜொமேட்டோ டெலிவரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஏன்? சில கஸ்டமர்ஸ் நான்வெஜ் ஆர்டர் பண்ணுறாங்க, அதில் பீஃப் ஆர்டர் பண்ணுறாங்க, போர்க் ஆர்டர் பண்ணுறாங்க, அது எங்களால் டெலிவரி பண்ண முடியாது, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. சென்சிட்டிவ் இஷ்யூ, அரசியல்வாதிகளே இதை வந்து சரியாக பேச மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி நழுவிடுவாங்க. ஆனால் ஜொமேட்டோ ஓப்பனாக பேசிச்சு, இந்த பாருங்கள் இதனால் எங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்தியா மாதிரி தான் நாங்களும், வேற்றுமையில் ஒற்றுமை, பன்மையில் ஓர்மை, உணவுக்கு வந்து மதமே கிடையாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ கொரோனாவில் எல்லோரும் பாதிக்கப்பட்டோம், வேலை இழந்தோம், வாய்ப்பு இழந்தோம், வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போனது, ஜொமேட்டோக்கும் பேரிடியாக இருந்தது. ஆனால் நியூஇயர் அப்போ 1 மணி நேரத்துக்கு இத்தனை டெலிவரி, 1 நிமிஷம் இத்தனை, 4100 ஆர்டர்ஸை எடுத்து பெரிய ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஜொமேட்டோ, பெரிய செய்தியாக மாறியது. இப்படி பல விஷயங்களில் வந்து எப்போதுமே அடிபட்டு கொண்டிருக்கிற ஜொமேட்டோ இப்போ இந்த விஷயத்திலும் அடிபட்டது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பணமரத்தில் ஒரு குத்து, தென்னமரத்தில் ஒரு குத்து. பாதிக்கப்பட்ட காமராஜுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் துணை இருப்போம், அவர் குற்றம் நிரூபிக்கப்படாத வரை. பாதிக்கப்பட்ட எங்கள் கஸ்டமரான இட்டேஷாவுடைய மருத்துவ விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு தந்துடுவோன்னு ஜொமேட்டோவும் தப்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முக்கியமாக பேச வேண்டியது, யார் இந்த இன்ஃப்ளூயன்சர் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவங்க? ஒரு சட்டமோ, ஒரு திட்டமோ, ஒரு ஸ்கீமோ மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எல்லோருக்கும் சரளமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள், இன்னும் தொலைக்காட்சி நுழைய முடியாது, இன்னும் செய்தித்தாள் வாசிக்க முடியாத எத்தனையோ கிராமங்களுக்கு எப்படி நேஷனல் ஹைவே இருக்கோ, அது மாதிரி டெக்னாலஜி ஹைவேன்னு ஒன்று நம்ம கவர்மெண்ட் பேசுது. அந்த டெக்னாலஜி ஹைவேல தான் யூடியூப் வருது, ஃபேஸ்புக் வருது, இன்ஸ்டாகிராம் வருது, ட்விட்டர் வருது, எல்லாமே வருது. இதை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமாக, என்டர்டெயின்மெண்ட்டா, இன்ஃபர்மேட்டிவா, ஸ்போர்ட்ஸை பற்றியோ, சயின்ஸை பற்றியோ ஏதோ ஒரு விஷயத்தை பேசி மக்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் தான் உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்சர். அதற்கு பதிலாக இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, எனக்கு ஒருத்தர் மேலே வன்மமா, அவங்கள பழிவாங்க இதை பயன்படுத்திக்க வேணாம், ஒரு சட்டத்தை தவறாக ஒரு பெண் பயன்படுத்துவதும், ஒரு சோசியல் மீடியாவை தவறாக ஒருத்தர் பயன்படுத்துவதும் வந்து மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக மாறிடும். அப்போ இட்டேஷா மேலே மட்டும்தான் முழுமையான தவறான அதுவும் கிடையாது. ஒரு செய்தியை அதோடைய உண்மைத்தன்மை அறியாமல் அதை அதிகமாக பரப்புறதும், அதை குறித்து பேசுகிறதும், அதை வந்து அதை ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஒன் சைடை எடுப்பதும், எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தவறும் கூட. நம்மளுடைய மனசாட்சியை நாமளே கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதே தான் இந்த கேஸ் நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கப்புறம் இட்டேஷா இன்னொரு வீடியோ விட்டாங்க பாருங்கள், இந்த மோதிரம் குத்தி எப்படிங்க எனக்கு வந்து ரத்த வரும் மோதிரம் காமிச்சாங்க. நெட்டிசன்ஸ் போய் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி முதல்ல ஒரு வீடியோ விட்டாங்க ரத்தத்தோட, அதில் அவங்க கை பிடி சும்மா வரும்போது அதை ஃப்ரீஸ் பண்ணி அந்த மோதிரம் வேறு இந்த மோதிரம் வேறு என்பதை வந்து மண்டைக்கு மேலே இருந்த கொண்டையை மறைக்காமட்டின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இட்டேஷாவையோ காமராஜையோ யார் குற்றவாளி என்பதை சட்டமும் காவல்துறையும் தீர்மானித்து நமக்கு சொல்லும். ஆனால் உண்மையிலேயே அவங்கள சொல்கிற கதை அப்படியே பரப்புகிற நாம ஒரு பெரிய குற்றவாளிகள் இன்னும் சேர்த்து தான் சொல்கிறோம். அதனால் நம்மை நம்மளே கேள்வி கேட்டுக்கணும், டெலிவரி பாய்ஸும் மனுஷங்க தாங்க, பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுதுன்றோமே, அந்த பெட்ரோல் விலையில் இந்த பைக் எடுத்துகிட்டு அவங்க ஓடுற ஓட்டருக்கே
அந்த ஒரு 10 நிமிஷம் டிலே ஆனால் நம்மளால் பசி பொறுக்க முடியல. ஆக்சுவலி பீக் ஹவர்ஸில் அவங்க வயிறும் பசிக்கும். மதிய சாப்பாடு இரவு சாப்பாடுலாம் தள்ளி வச்சுட்டு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் டிஸ்கவுண்டில் ஆஃபரில் கலர் கலராக இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கி நம்மகிட்ட கொடுத்துட்டு தட்டுக்கடியில் போய் நின்று கூட்டமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கலர் கலராக டிஷர்ட்டை போட்டு வண்டியில் பறந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்போ வேணால் விபத்து நிகழலாம். ஒரு ஆம்புலன்ஸ் போகிற வேகத்தில் அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. முக்காவாசி பேர் இங்கே யாருமே சாலை விதிகளை பயன்படுத்துறதில்ல, அதை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தில், இந்த அசாடஸ் புரோவாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளில், குண்டு குழியுமாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளில், போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில், கொளுத்தும் வெயிலில், குளிர்காலத்தில், மழைக்காலத்தில் நமக்காக விடாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்களே, அந்த டெலிவரி பாய்ஸும் மனுஷன்தான். அவனுக்கும் வயிறு இருக்குது, அவனுக்கும் வாழ்க்கை இருக்குது. டெலிவரி பாய்ஸ் மட்டும் கிடையாது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தூய்மை பணியாளர்கள், வாகன ஓட்டிகள், இதை போன்ற டெலிவரி பாய்கள் அனைவருமே சரிசமம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போ வேணால் நம்ம வாழ்க்கை மாதிரி வேலையெல்லாம் போய் நாளைக்கு நாம் அந்த டெலிவரி பாயாக மாறலாம். அந்த டெலிவரி பாயாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாதிரி அவர் ஒரு சாப்பாடு கடையில் ஆர்டர் பண்ணலாம். எந்த சூழல் எப்படி வேணால் மாறலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த விஷயத்தை பற்றி விரிவாக பேசலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் அன்பு ஆதரவு ஆலோசனைகளுக்காக ராஜ்மோகன் ரிப்போர்ட் காத்திருக்கிறது. சப்ஸ்கிரைப் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். தேங்க்யூ.